experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Chai with Chithra. எந்த காலகட்டத்தில் ஜனநாதன் கருப்பயணிப்பன் ஆகிய இரண்டு பேரும் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்களான? அது வந்து இயக்குநர் சங்க தேர்தல் தான் சார் ரெண்டு பேரும் எனக்கு நண்பர்களாக ஆக்கி கொடுத்தது. பழனியப்பனை எனக்கு வந்து முன்னாடியே தெரியும், ஜனநாதனையும் தெரியும் எனக்கு அவரையும். ஏன்னா நான் வந்து ஜனநாதன் அடிக்கடி சொல்லுவார், நான் ராம் பண்ணலைன்னா அவர் ஈ பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஏன்னா இந்த கதாநாயகனை வச்சுட்டு என்ன செய்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ராம் படம் தான் எனக்கு வந்து எனக்கு உந்து சக்தியாக மாறுச்சு. ஓகே, இந்த ஹீரோக்கிட்டேருந்து இந்த டைமென்ஷனை பிடிக்கலான்னு ஈஏக்கு நான் அந்த கதாநாயகனை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லுவார். அப்போ சௌத்ரி சார் ஆஃபீஸ் என்னை பார்த்துருக்கார். பழனியப்பன் வந்து முதல் முறையாக பார்த்திபன் கனவு பண்ணும்போது நானும் ஒளிப்பதிவாளர் கோபிநாத்தும் ரெண்டு பேரும் அவரை பார்க்க போயிருந்தோம். அப்போ மாயஜாலில் ஸ்ரீகாந்தை வச்சு ஒரு சாங் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ நின்று தம் அடிச்சுக்கிட்டு இருந்தார் பழனியப்பன். அவருடைய பாடி லாங்குவேஜ் தான் தெரியும்ல உங்களுக்கு, அது ஒரு மாதிரி மதிக்கவே இல்லைன்னு வச்சிங்களேன். அவர் எப்பவும் போல தான், அது அவருடைய உடல் மொழி அது. ஆக்சுவலாக பழனியப்பனை எனக்கு முன்னால் எப்போ தெரியும்னா, நானும் விக்ரம் அவர்களும் நண்பர்களாக இருந்தப்போ சேது முடிச்சுட்டு அவர் ஹவுஸ்ஃபுல் ஷூட்டிங் மதுரையில் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ மதுரையில் பார்த்திபன் சார் தான் டைரக்டரு, இவர் வந்து பிரேம் நிவாஸ் ஒரு ஹோட்டல் இருந்து அங்கே தான் தங்கியிருந்தார் விக்ரம். நான் அவர் விக்ரம் டெய்லி பார்க்க போவேன், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவேன், வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன். ஒரு நாள் வந்து பார்த்திபன் சாருக்கு சாப்பாடு கொடுத்தேன். அப்போது பார்த்திபன் சார் வந்து நான் ஈவினிங் வந்து பழனியப்பன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவார், ஏன்னா அவருடைய உதவியாளர். சரி, பழனியப்பன் யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கே நண்பர்களாக இருக்கும், ஆனால் உண்மையிலே ஊரில் மதுரையில் என் வீட்டிலேருந்து ஒரு 200 அடி தூரத்தில் தான் அவர் வீடு. ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சதே கிடையாது. அதிலும் குறிப்பாக அவர் வீட்டு வாசல்ல இருக்க பழக்கடையில தான் என்னுடைய டாப்பு. அங்கே என்னுடைய நண்பர் இருப்பார், நான் அந்த கடையில தான் உட்காந்துருக்கேன். இவர் நினைவு தெரிஞ்சனால தான் அந்த வீட்டில் இருந்ததே கிடையாது, ஆனால் நான் அங்கே தான் இருந்திருக்கேன், அங்கேயும் பார்த்ததில்லை. அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல சார், டைரக்டர் பார்த்திபன் சார் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் அசிஸ்டன்ட் வீட்டுக்கு போறாரு, நமக்கெல்லாம் அப்படி ஒன்றும் அந்த மாதிரியான ஒரு குடுப்பனை எல்லாம் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குல்ல. அப்போவே எனக்கு பழனியப்பன தெரியும். அதுக்கு பின்னாடி இங்கே வந்ததுக்கு பின்னாடி தான் பார்த்திபன் கனவு பண்ணும்போது பார்க்குறோம். பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் ஒன்றும் பழக்கம் இல்லை. இந்த இயக்குனர் சங்கத்துக்கான தேர்தலை சந்திக்கும் போது இயக்குனர்கள் ஒன்று சேர்ந்தோம் இல்லையா, அந்த இடத்துல தான் எனக்கும் பழனியப்பனுக்கும் ஜனாவுக்கும் அதிகமான புரிதல் இருந்தது. அந்த புரிதல் வந்து அதை சொல்லி விளக்க முடியாது. நான் முழுக்க முழுக்க கடவுள் நம்பிக்கை உள்ளவன், நான் 5 நேரம் ப்ரேயர் பண்ணுவேன். அவர் முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் ஜனா, பழனியப்பன் வந்து பெரியாரிஸ்ட். ஆனால் நாங்கள் 3 பேரும் ஒன்றா இருப்போம், ஒன்றாவே உட்காந்து பேசுவோம். அங்கே தொடங்கின நட்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதாவது எப்படி இருக்குன்னா, ஜனா என்ன சொல்லுவார்னா, அமீர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா சரி ஓகே விட்டுருங்கன்றவர், அவர் சரியாக தான் செய்வார் அப்படின்னு நான் எடுத்த முடிவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஜனா ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா, இவர் ஆக்சுவலாக சங்கத்துக்குள்ளே வரலை, பழனியப்பன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் கிடையாது, ஆனால் வெளியில இருந்து எங்களுக்கு அது ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர். ஜனா முடிவு எடுத்துட்டாருன்னா நான் சொல்லிடுவேன், சரி அண்ணன் எடுத்துட்டார் அதனால விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவேன். பல நேரங்களில் எங்களுடைய உறவு இப்படி தான் போயிருக்கு. அப்போ நாங்கள் 3 பேரும் ஒன்றாவே இருப்போம். அப்புறம் என்னுடைய ஆதிபவனுக்கான இசை வெளியீட்டு விழா கனடாவில் நடந்தது. அப்போ நான் 2 பேரையும் அழைச்சிட்டு போயிருந்தேன், நண்பர்கள் 2 பேரையும் அழைச்சிட்டு போயிருந்தேன். அங்கே இன்னும் இறுக்கமானது அந்த உறவு. அதுக்கப்புறமா ஜனா வந்து புறம்போக்கு அந்த படத்தினுடைய தொடக்க விழா பொது உடைமை வந்து இதில் பண்ணார், குழுமநாடியில். அப்போ நான் பெப்சி தலைவராக இருக்கேன், நான் தான் முதல் காட்சியை துவங்கி வைக்கணும்னு என்னை அழைச்சிருந்தார். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய இது. அப்புறம் இடையில நானும் பழனியப்பனும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்தது, அவருடைய டைரக்ஷனில் என்னோடய ப்ரொடக்ஷனில் பாண்டிய வம்சம்னு ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அப்புறம் அது அப்படியே நின்றுச்சு அதுக்கான வேலை. அதுக்குள்ளே ஒரு ஜன்னல் ஓரம் படத்துக்கு போயிட்டார், அப்புறம் நான் இங்கிட்டு வந்துட்டேன். ஆனாலும் சங்கத்தை தாண்டி 3 பேரும் அப்படியே சங்கத்தில் ஏற்பட்ட நட்பு வந்து இன்னும் அதிகமாயிடுச்சு.
எந்த இடத்துலையும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கறது இல்லை. ஆனால் காலம் வந்து ஜனாவை அழைச்சிக்கிடுச்சு, அவர் கை விட்டு போயிட்டாரு. அப்புறம் பள்ளிய போன நானும் தான். இப்போது எனக்கு அந்த இடத்துல வந்து வெற்றிமாறன் இருக்கார், அவர் உள்ளே வந்துட்டாரு. ஸோ இப்போது அந்த நட்பு அப்படின்றது சமூக பிரச்சனைகளுக்கு நீங்கள் குரல் கொடுத்த காலகட்டத்தில் நேர்ந்ததா? ஆமாம், வெற்றிமாறனுடைய நட்பு வந்து அப்படி தான். வெற்றிமாறனும் சங்க பிரச்சனையில் இருக்கும்போது தான் என்னை வந்து சந்திக்கிறாரு. சங்க நிர்வாகியாக இருக்கும், செயலாளராக இருக்கும்போது அப்போ தான் வருவார், பேசுவார். சங்க உள்ள எலெக்ஷனுக்குள்ளே வரமாட்டார், வெளியிலேருந்தே ஆதரவு கொடுப்பார். ஆனாலும் அவர்கிட்ட ஒரு நேர்மை இருந்தது. இயக்குநர் சங்கத்தில் ஒரு பிரச்சனை வந்தது சார், என்னை வந்து பல பேருக்கு பிடிக்காது. காரணம் என்னென்னா, இதுதான் சரின்னா சரி, அவ்வளோதான். நேர்மையாக இருக்கணும்னா நேர்மையாக இருக்கணும். பிறருக்காக ஒரு நிலைப்பாட்டை எடுத்துகிட்டு மாற்றக்கூடாது, அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னா விமர்சனங்கள் வரும், அதுக்காக நீ வந்து ஐயோ என்னை தப்பாக நினைப்பாங்களேன்னு சொல்லி சாதகமாலாம் எடுக்க முடியாது. தாண்டவம்னு ஒரு பட பிரச்சனை கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த தாண்டவம்ன்ற ஒரு பட பிரச்சனை நடக்கும்போது அந்த கதை திருட்டுன்னு சொல்லி ஒரு பெரிய விவாதம் போயிட்டுருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இயக்குநர் சங்க செயலாளராக இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து ஆதிபவன் அண்டர் புரொடக்ஷனில் இருக்குது, அந்த பையன் பேர் வந்து முனியசாமியும் சம்திங், ஏதோ ஒரு உதவி இயக்குனர், கொஞ்சம் மாற்றுத்திறனாளி அந்த பையன், அவருடைய கதையை தான் திருடிட்டதா ஒரு பெரிய இது. நான் என்ன பண்ணுறேன்னா, இயக்குனர் சங்கத்தில் இந்த பஞ்சாயத்தை நடத்தாமல் என்னுடைய அலுவலகத்தில் சத்தியாகடனில் வச்சு தான் நடத்துகிறேன். கிட்டத்தட்ட 28 நாள் சார் இந்த இஷ்யூ போகுது. இயக்குனர் ஏஎல் விஜயை கூப்பிட்டு உட்கார வச்சு தினமும் பேசுகிறேன் சார். தினமும் சங்க நிர்வாகிகள் வருவாங்க, செயற்குழு உறுப்பினர்கள் வருவாங்க, எல்லாத்துக்கும் என்னுடைய செலவில் தான் சாப்பாடு, என்னுடைய கம்பெனி செலவில் சாப்பாடு, சங்க செலவில் இல்லை, ஏன் செலவில் சாப்பாடு எல்லாம் போட்டு 28 நாள் போராடி அந்த படம் யூடிவியோடது. அப்போ தனஞ்சயன் அங்கே நிர்வாக அதிகாரியாக இருக்கார். உங்களுக்கு தெரியும், ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட போராடி ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நான் என்னுடைய முழு முயற்சியால் அந்த பையனுக்கு கதை மூலக்கதைன்னு அவன் பேர் போடுறது, அவனுக்கு 10 லட்சம் ரூபா பணம் வாங்கி கொடுக்கறதுன்னு பேசி முடிச்சாச்சு சார். யாரோ தனஞ்சயனை வச்சுக்கிட்டு, ஏஎல் விஜயை வச்சுக்கிட்டு பேசி முடித்து, வேறு வழியே இல்லைன்னு பேசி முடித்தாச்சு. அந்த பையன் அதை வாங்கிட்டு அவனுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை தொடங்கியிருக்கலாம். ஆனால் அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கனாக்கா, சில உதவி இயக்குநர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு, நான் ஏதோ யூடிவிக்கு சாதகமாக இருந்ததா இவங்களா ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டு, உண்மையிலே அந்த கதை தான் சார், அது ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவல், ரெண்டு பேரும் பார்த்து ரெண்டு பேரும் வேறு வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க, அதுதான் அதில் இருந்த விஷயம். என்ன பண்ணிட்டாங்க, இல்லை நீ கோர்ட்டுக்கு போயிருந்துட்டாங்க. நான் சொல்கிறேன், தம்பி உனக்கு பேர், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இதை ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம், 10 லட்சம் ரூபா பணம் எவ்வளவோ சொல்கிறேன், கேட்கல. அந்த பையன் வழக்கு போட்டான், போய் கேஸை போட்டவுடனே இப்போ நான் இதிலேருந்து விலகிக்கிட்டேன், ஒன்றும் செய்ய முடியலைன்னு. அது நிற்கலை சார், கோர்ட்டுக்கு போனால் என்ன வரும், இந்த நான் போயிட்டுருக்கேன் பாருங்க 17 வருஷமா, அது மாதிரி அது ஒன்றும் வரப்போகிறதில்ல. அந்த பையன் போய் உள்ளே போய் நின்றுட்டு இழந்துட்டான், தனக்கு கிடைச்ச அன்றைய காலகட்டத்தில் 10 லட்சம் ரூபா பணத்தை இழந்துட்டான், பேரையும் இழந்துட்டான். இது என்ன ஆயிடுச்சுன்னா, டைரக்டருக்கு, நம்ம டைரக்டருக்கு தெரியும்ல உங்களுக்கு, பாலராஜா சாருக்கு, அவருக்கு என் மேலே ஒரு சின்ன கோபம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன, சங்கத்தில் அவரை எதிர்த்து நின்னது, அவருக்கு அது இருக்கும்ல, இல்லைடா இண்டஸ்ட்ரியே நம்மக்கிட்ட இருக்கும்போது ஒருத்தர் நம்மளை எதிர்த்துட்டான், என்ன அது. நான் உண்மையிலே அவரை எதுக்கணுன்றதெல்லாம் நோக்கமே இல்லை, அவரை பார்த்து அவருடைய சினிமாக்களை பார்த்து தான் வந்திருக்கோம், அவர் மேலே இருக்கிற மரியாதை என்றைக்குமே குறைஞ்சதில்லை. இப்போ ரொம்ப நட்பாக இருக்கும்னு வச்சுங்களேன் அவரோட, அது வேறு பிரச்சனை. ஆனாலும் அவருக்கு ஒரு சின்ன வருத்தம், இவங்கெல்லாம் போய் இந்த சங்கத்தில் வெட்டியாக உட்காந்து சாப்பிட்ற டீம் இருக்கும்ல சார், சங்கத்துக்கு வந்து சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்குன்னு ஒரு எல்லா சங்கத்திலையும் இருப்பாங்கல்ல, அந்த டீம் என்ன பண்ணிடுது, இவரை போய் ட்ரிகர் பண்ணுறாங்க டைரக்டரை ட்ரிகர் பண்ணி, இந்த மாதிரி அமீர் வந்து கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக நடந்துக்கிட்டான், நீங்கள் அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி ஒரு 150 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தவுடனே, நம்ம டைரக்டர் தான் தெரியுமில்ல, உடனே பூனை போட்டு அவனை வர சொல்லி இவனை வர சொல்லி எல்லாரையும் வர சொல்லிட்டார், எல்லா பெரிய டைரக்டரையும் வர சொல்லிட்டு பாம் குரோவில் ஒரு என்கொயரி சார். அப்போது ஜனநாதனும் நானும் தான் இருக்கும், இந்த பஞ்சாயத்தை பேசி முடிஞ்சது நானும் ஜனநாதன் தான். இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜனநாதன் வந்து என்ன செய்கிறாரு, நீங்கள் வராதிங்க, நான் தான் போகிறேன், நான் போய் அங்கே போய் பேசுகிறேன்றார். நான் சொன்னேன், ஜனா உங்களால் சமாளிக்க முடியாது அவங்கள அப்படின்றேன், இல்லை இல்லை நான் போய் பேசிக்கிறேன்ட்டு அவர் போகிறாரு. நான் சரி ஏதாவது அவசரம்னா ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கேன் சார் டீனரில். போனவர் ரொம்ப நேரம் ஆச்சு வரவே இல்லை.
எனக்கு ஒரு சின்ன பதட்டம், சரி ஜனாபி மாட்டிக்கிட்டார் போல இருக்குன்ட்டு நான் கிளம்பி வரேன். நான் வந்தால் ஜனாவை கார்னர் பண்ணுறாங்க ஆள் ஆளுக்கு, ஜனா பதில் சொல்ல முடியாமல் இருக்காது. என்னுடைய நண்பராக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற பொன்வண்ணன் போன்றவர்கள்லாம் கூட அன்னைக்கு எதிர் நிலைப்பாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு அது சரின்பட்டுருக்கு, எதுக்கணுன்றது நோக்கம் இல்லை. இல்லை இல்லை, நீங்கள் தப்பு நீங்கள் பண்ணது, அது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக உள்ளே நுழையிறேன் சார். நான் உள்ளே நுழையும் போது நான் போய் ஜனாவை நீங்கள் உட்காருங்க, நான் விளக்கம் சொல்கிறேன்றேன். அன்றைக்கி வந்து ரெண்டு மூணு பேர்த்துக்கு ரொம்ப உண்மையாக நடந்துக்கிட்டாங்க, ஒரு மூணு பேர் மூணு நாலு பேர். அதில் வந்து ஒரு நிமிஷம் உட்காருங்க ஜனா, நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன்னு நடந்ததை டீட்டெயில்டாக விளக்குறேன் சார். விளக்கி சொன்ன உடனேயே முதல் குரல் வெற்றிமாறன் தான் வந்துச்சு. வெற்றிமாறன் இங்கே உட்காந்துருக்காரு. வெற்றிமாறன் சொல்கிறாரு, ஏங்க அவங்க சரியாக தானங்க நடந்திருக்காங்க, இதுலேயும் அவங்க மேலே தப்பு சொல்கிறீங்க. வாசு சார் உட்காந்துருக்காரு, கே எஸ் ரவிக்குமார், செல்வமணி, அவங்க இவங்க இன்னும் பெரிய டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவர் சரியாக தாங்க நடந்திருக்காரு அப்படின்றாரு. அடுத்து செல்வமணி என்ன பண்ணுறாரு, அண்ணே ஆக்சுவலாக அவரை எதிர்த்து தானே நான் இயக்குனர் சங்கத்தில் நின்றேன், ஆக்சுவலாக அவர் நினச்சி தான் எனக்கு எதிராக நின்றுருக்கலாம். அவர் மைக்கை பிடிச்சி என்ன பண்ணுறாரு, இல்லை சார் டைரக்டர் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, அமீர் எடுத்த இந்த ஸ்டாண்டை நீங்கள் நானும் செஞ்சுருக்கவே முடியாது. ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து இயக்குநர்கள் எல்லாம் போய் கைகட்டி நின்ன காலகட்டம் உண்டு. அவன் இந்த சங்க செயலாளராக வந்ததுக்கு பின்னாடி தான் ஒரு இயக்குநரை கூட சங்கத்தின் பக்கம் போய் நிறுத்தலை, அவனே போய் நின்று எல்லா பிரச்சனையும் பேசிட்டு வந்திருக்கான். இந்த ரெஸ்பெக்டை என்னால் நான் புரிஞ்சுக்க முடியுது. இயக்குனர் சங்கத்துக்கு மரியாதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். இந்த விஷயத்தில் அமீர் செஞ்சது சரிதான், நான் அவன் பக்கம் நிற்கிறேன் மைக்கில் சொல்கிறார். எனக்கு ஆச்சரியம், செல்வமணி நினச்சிருந்தா எனக்கு எதிராக நின்றுருக்கலாம், அதனால் நீங்கள் தப்பாக தான் யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க உங்களுக்குன்னு சொல்கிறாரு. வாசு சார் எடுத்தால் தான் சொல்கிறாரு, ரவிக்குமார் சார் தான் சொல்கிறாரு, இல்லைங்க சரியான ஸ்டாண்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை கலைச்சிடலாங்க. டைரக்டர் மட்டும் கோபமாக இருக்காரு, அதை புறாமே நான் அவர் கையை பிடிச்சிங்க, வாங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கோவம்னா என்னை அடிங்க, கூப்பிட்டு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவர்கிட்ட வந்து என்னை வந்து ஒரு வில்லங்கமான ஆள்னே சித்தரித்து வச்சுட்டாங்க, அதனால் அவர் கோவத்திலே இருக்கார். நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லை சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சங்க நடவடிக்கைகள் வேறு, பர்சனலான நட்பு என்பது வேறன்னு அவர்கிட்ட சொன்னோடனே அதோட அந்த அஞ்சனைக்கு அன்றைக்கி என்னை காலி பண்ணணும்னு எதிர்பார்த்து வந்தவங்க கூட தோற்று போயிட்டாங்க. அப்போது எனக்கு வெற்றிமாறனே அந்த இடத்துல அவருடைய நேர்மையை பிடிச்சிருந்து அவருக்கு எனக்கு பழக்கம் இல்லை, ஆனாலும் சொல்கிறாரு அங்கேருந்து தான் வெற்றிமாறனுடைய நட்பு தொடருது. அதுக்கு பின்னாடி பாலுமேந்திரா அவர்களுடைய மரணம் நிகழுது, அந்த மரணத்தில் வெற்றிமாறனோட பழக்கம் ஏற்படுது. அவர் அங்கே ஆனால் அவரோட அசிஸ்டன்ட் இல்லையா. அன்னைக்கும் பாலராஜா அவர்களுக்கும் எனக்கு என்னென்னா வண்டியில் எடுத்துகிட்டு போனோம், டைரக்டர் ஆத்மார்த்தமாக மேலே ஏறிட்டார். அவர் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு உங்களுக்கு தான் தெரியும்ல, ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு ஏறிட்டார். ஆனால் அவருக்கு கால் வலிக்குது, ரொம்ப நேரம் பயணிக்க முடியலை, சம்பளம் போட்டு உட்காந்துருந்தவருக்கு கால் வலிக்குது. நான் நின்றுட்டுருக்கேன், நான் என்ன சொன்னேன், இல்லை சார் கால் வலிக்குதா சார் உங்களுக்கு அப்படின்னு. ஆ இல்லை இல்லைன்னாரு, பரவாயில்ல சார் காலை நீட்டுங்கன்னு. அந்த பாலுமேந்திரா அவருடைய உடல் எடுத்துகிட்டு போகிற வாகனத்திலேயே அவருக்கு காலை பிடிச்சி அமுக்கி விட்றேன். அவர் அதிர்ச்சி ஆகிட்டாரு, இவன் பயங்கரமான எதிரியாச்சு நம்மளுக்கு, இவன் பொது வெளியில் எப்படி நம்ம. அப்போ நான் சொன்னேன், இல்லைடா பரவாயில்லடா பரவாயில்ல, என் அப்பா வயசில் இருக்கீங்க, எனக்கு என்ன சார் நீ அப்பா மாதிரி சார், காலை கொடுங்க சார், எனக்கு இதில் ஒரு கௌரவ குறைச்சல் இல்லை சார். அப்போ தான் செல்வமணி நின்று பக்கத்தில் நின்று கமெண்ட் அடிக்கிறார், அவை இப்போ காலமுக்குவான் சங்கன்னு வந்து அவங்கள ஏற்றுதான். நானும் உடனே ஆமாம் சாருங்க, என்னன்னா இப்படி பேசுகிறேன்னாரு. சார் சங்க பிரச்சனை வேற, இது வேற சார், அந்த நிர்வாகத்தில் வரும்போது நீங்கள் தப்புனா தப்பு, நான் தப்புனா நீங்களும் சொல்லலாம். இப்போ அங்கேருந்து தான் எனக்கு டைரக்டருக்குலாம் ரொம்ப பிரியம் ஏற்படுது. ஓகே இவன் உண்மையாக இருக்கான்னு அங்கேருந்து தான் அவர் எங்கேயுமே இன்னைக்கு வரைக்கும் எங்கே போனாலும் கூப்பிட்டுக்குருவார், வாடா வாடான்னு. வெற்றிமாறனுடன் அங்கேருந்து தான் தொடங்குது. அதுக்கப்புறம் நான் என்னுடைய சங்க நடவடிக்கைகள்லாம் என் கூட நிற்கிறாரு, ஆதரவாக இருக்கார், ரொம்ப பக்கத்தில் இல்லை. அதற்கு பின்னால் திடீர்னு ஒரு நாள் விசாரணை படம் பார்க்கறதுக்கு என்னை கூப்பிட்றாரு. என்எஃப்டிசி தியேட்டரில் தான் போய் விசாரணை படம் பார்க்குறேன். பார்த்துட்டு வந்து சொன்னேன், நான் மிகச்சிறந்த படத்தை எடுத்திருக்கீங்க, இந்த வாழ்க்கையெல்லாம் முழுசாக பார்த்தவன் நான், எனக்கு தெரியும், பார்க்காத நீங்கள் எடுத்திருக்கீங்க, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்னை ஆஃபீஸ் தேடி வந்துட்டார் வெற்றி.
எப்படி இருக்குன்னு சொல்லுங்கனாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே போயிடுச்சுன்னு ஒரு என்னோடய ஒப்பீனியன் ஒன்று சொன்னேன். கிளைமேக்ஸ் எப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அன்னையிலருந்து அவர் என் கூட எனக்கும் அவருக்குமான உறவு அப்படியே தொடங்குது. அப்புறம் வட சென்னையில் அவர் என்ன நடிக்க கேட்டது, அதுக்கப்புறம் அசுரன் பண்ணும்போது, இப்போது விடுதலை பண்ணும்போது, அடுத்து வாடிவாசல், இப்போ என் கூட மாயவலைன்னு மிகச்சரியாக போயிருக்கு. எதுனாலும் எனக்கு ஒரு ஃபோன் அடிப்பார், பேசலாமான்னு பாரு, பேசலாம் சொல்லுங்கம்மு. அவரோட ஒப்பீனியன் சொல்லுவார், இப்படி பண்ணலாமான்னு கேட்பார், இப்படி பண்ணலான்னு சொல்லுவேன். இல்லை எனக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா அவர்கிட்ட சொல்லுவேன், அப்படி செய்யுங்கம்பார். ஸோ நல்ல முறையாக நட்பாக இப்போவும் போயிட்டுருக்கு. நேற்று கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழனி இப்போ முந்தா நாள் ஃபோன் பண்ணார், எங்கே இருக்கீங்கன்னாரு. நான் வெளியே இருக்கேங்கன்னு. சரி சரி அப்புறம் வரேன், தீபாவளி கூட்டமாக இருக்குது, தீபாவளின்னா இவங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி. சரி தீபாவளி அன்னைக்கு கூப்பிடவே இல்லை, ஆனால் கரெக்டாக கூப்பிட்டாரு சாயந்தரம், எங்கே இருக்கீங்க வெளியில் இருக்கேன்னு. தீபாவளி அன்னைக்கு வர்றேன்னு உங்கள்ட்ட சொல்லிட்டேன், வரலன்னா ஏன்னு கேட்பீங்களே, அதுக்காக தான் ஃபோன் அடிச்சேன்னாரு. இல்லைங்க ஆஃபீஸ் கீயை காணாங்க, பசங்க பூரா ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னேன். சரி இருங்க கீ எடுத்துகிட்டு, அப்போ கீ எடுத்துகிட்டு கூப்பிடுங்கன்னாரு. கீ எடுத்துகிட்டு கூப்பிட்டேன், வந்தார். ஸோ நான் ஆஃபீஸில் உட்காந்து நானும் ஒரு ஒரு கண்ட ரொம்ப நேரம் பேசிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். ஸோ இந்த ரொம்ப நெருக்கமாக இந்த நட்பு அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நடிகனாக உங்களுக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்த படம்னா வடசன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை சார், சொல்லலாம், எந்த சந்தேகமும் இல்லை சார். என்னையவே எனக்கு வேறு மாதிரியாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தது. அமீர் என்ன தான் ஒரு டைரக்டராகவோ, ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்கள் அரசியல் கருத்துக்களை பேசுகிற ஆளாகவோ, ஒரு பெப்சி தலைவராகவோ, இயக்குனர் சங்க செயலாளராகவோ, சினிமா துறைக்கும் மற்றவர்களுக்கும் தெரிஞ்சிருந்தாலும், ராஜென்ற கதாபாத்திரத்தின் மூலம் என்னைய வேற ஒன்றா புதிய தலைமுறைகிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு. அது வரைக்கும் நீங்கள் நடிகர்கள் பலரோட ஒரு இயக்குனராக பணியாற்றிருக்கீங்க, இந்த படத்தில் தான் சக நடிகரான தனுஷோட ஒரு நடிகராக பயணிக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி இருந்தது? அது காம்பினேஷன் இல்லை சார், எனக்கும் தனுஷ்க்கும் காம்பினேஷன் கிடையாது. ஆனால் தனுஷ் சொல்லியிருக்காரு வெற்றிகிட்ட, இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல, அவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு சார், ரெண்டு சீனாக அது இருந்திருக்கணும் சார் அவரோட அப்படின்னு. ஆக்சுவலாக தனுஷ் தான் அந்த படத்தின் தயாரிப்பாளர், அவர் என்கிட்ட பேசவே இல்லை இந்த படத்தில் நடிகன்னு, தனுஷ் கேட்கவே இல்லை. கேட்டது வெற்றி, சம்பளம் பேசுகிறதுக்காக என்னுடைய சுப்பிரமணிய சிவாவும் தம்பி ஜெகதீசன் தான் வந்தாங்க, ரெண்டு பேரும் தான் வந்தாங்க. நான் தானே சம்பளத்துக்காக நடிக்கலைங்க, வெற்றி கேட்டாருன்றதுக்காக சரின்னு சொன்னேன். அது என்ன கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும், அதில் டிமாண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டு அப்படி தான் உள்ளே போனேன். படம் முடிகிறது வரைக்கும் நான் தனுஷை சந்திக்கவே இல்லை சார், படம் முடிவு நான் சந்திக்கவே இல்லை, தயாரிப்பாளரும் நான் பார்க்கவே இல்லை. தனுஷை நான் முதன் முறையாக பார்த்தது பத்திரிகையாளர் சந்திப்பில் தான், வடசென்னை படத்தின் அறிமுகமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் அங்கே தான் பார்க்குறேன் நான். ஆனால் தனுஷுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. இன்னொரு படம் கூட நீங்கள் நடிச்சிங்களேன், அது அதுக்கப்புறம் சார் மாறன். தனுஷ்க்கு வந்து ரொம்ப சினிமா சார்ந்த அறிவு, அவரை அவருடைய உருவத்தை வைத்தோ அதை வச்செல்லாம் யாரும் மதிப்பிட்டுற முடியாது, சினிமா சார்ந்த அறிவு நிறைய இருக்குது. ஆனால் வட சென்னை ரிலீஸ்க்கு முதல் நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, அண்ணா எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி வெளியே இருக்கேன்னு, நாளைக்கு உங்கள் படம் ரிலீஸ் ஆகுது போல இருக்கு அப்படின்னு. ஏன் படம்மா? உங்கள் படம் தானே அண்ணே, அது உங்கள் படம்னே அப்படின்றது. நான் சொன்னேன், ஏங்க நான் அதில் இந்த படத்தில் ஃபுல்லாக உங்களை பார்த்து ரசிச்சிருக்கேங்க, நீங்கள் அதெல்லாம் ரசிச்சிங்க, அது உங்கள் படம், நாளைக்கு நைட்டு பேசுவோம். அப்போது இரவு நேரத்தில் எல்லோரும் டெக்னீஷியன்லாம் ஒரு பார்ட்டியில் இருக்காங்க, நீங்கள் அங்கே போகிறீங்களான்னாரு. நமக்கு பழக்கம் இல்லைங்க பார்ட்டியில் போய் ஒன்றும் செய்ய போகிறது இல்லைங்கன்னு. சரி அப்போ நாளைக்கு கூப்பிட்றவங்களே அப்படின்ட்டு மறுநாள் நைட்டு அதே மாதிரி கூப்பிட்டாரு. என்னண்ணே நான் சொன்னதுன்னு, அவர் சொன்னது தான் நடந்தது. ஏன்னா முதல் காட்சி பார்த்துட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து அந்த ராஜன் கதாபாத்திரம் போய் சேர்ந்ததை எனக்கு ஆச்சரியம். நம்ம ஒரு டைரக்டர் ஜட்ஜ் பண்ண முடியலை, ஒரு நடிகராக இருக்கிற தனுஷுக்கிட்ட எப்படி இந்த நாலேஜ் இருக்குன்னு எனக்கு ஆச்சரியம். அதுக்கப்புறம் மாறன் வந்தது, அது மாறனில் எனக்கு நடிக்க இஷ்டம் இல்லை சார், புலி கூட இஷ்டம் இல்லை, நான் வேணான்ட்டேன், எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. தனுஷ் அவர்கள் வந்து நேரடியாக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது கூட, சுப்பிரமணிய சிவா தான் திருப்பி வந்து, ஆனால் இது மாதிரி தனுஷ் உங்களை பார்க்கணுன்றாரு நீங்கள் பேசுங்கும்போது, இங்கே ஜிஎன் செட்டி ரோட்டில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல தான் போய் பார்த்தேன், அந்த பிரிட்ஜு கிட்டே நைட்டில். அண்ணே பண்ணணும்னு என்னார், சரி நான் கதை கேட்குறேன் அப்படின்னே, கதை கேட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது ஒன்றும் பெருசாக இல்லை,
தனுஷ் தான் திரும்ப திரும்ப ரெண்டு தடவை ஃபோன் பண்ணார். அப்போ கேட்டேன் நான், சும்மா கேளிக்கு கேட்டேன், நான் சனிப்பூனம் துணை கேட்குற மாதிரி என்னையை சேர்க்குறீங்களா? சிரிச்சார். ஆனால் அதான் இல்லைண்ணே, வாங்கினேன் நீங்கள் தம்பி கூப்பிட்றேன் நீங்கள் வாங்கினேன்னாரு. அவருக்காக தான் நடிக ஒத்துக்கிட்டேன் நான், அவருக்காக ஒத்துக்கிட்டேன். ஆனால் நான் சம்பளத்தில் உறுதியாக இருந்தேன், நான் கேட்ட சம்பளத்தை கம்பெனியும் கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரியும் அது அந்த படம் அவ்வளோதான் வரும்னு. அது ஓகே, நல்ல வேலை தியேட்டருக்கு வரல, கொஞ்சம் தப்பிச்சிட்டோம். அதனால் ஓடிடியில் போனதுனால படம் ரிலீஸ் ஆகும்போது நான் இங்கே வேறு இல்லை, மெக்காவில் இருந்தேன். நானும் என்னுடைய நண்பரும் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் அவரும் நானும் அங்கே இருந்தோம். அங்கேருந்து தான் பார்த்தேன் ஓடிடியில். இன்னும் முழுசாக கூட பார்க்கல அந்த படம். வாடி வாசலில் உங்களை நடிக்க வைக்கிறதுன்னு எப்போ வெற்றி மாற முடியும்? வாடி வாசலில் அவர் கேட்டது வந்து 1 இயர் இருக்கும் சார். அவர் கேட்டு அப்படியா? ஆ, 1 இயருக்கு முன்னாடியே. ஓ, யாரோடலாம் நீங்கள் மிகவும் நெருக்கமாக இருந்தீங்களோ அவங்க எல்லாரோடும் உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் முரண்டு இருந்துச்சு. குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் தான் பாலா, அதுக்கடுத்து சிவகுமார் குடும்பம், இடையில் சீமான், 3 பேரோடும். இதில் யாரோடலாம் உங்களுடைய உறவு இப்போ சீராக இருக்கு? சீமானுக்கும் எனக்குமான உறவு வந்து அரசியல் தாண்டிய உறவு சார். அதை வெளியில் யாருக்குமே தெரியாது. நான் 10 ஆண்டு காலம் உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த சிவகுமார் அதுக்கப்புறம் எப்போ சந்திச்சு பேசுனீங்களா? ஒரு 2-3 விழாக்களில் சந்திச்சிருக்கேன் சார். இந்த பிரச்சனை குறித்துலாம் யாருமே என்கிட்ட யாருமே பேசுனது இல்லை சார். பேசலைன்றது தான் என்னுடைய வருத்தமே. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.